சென்னையில் நடைபெற்ற குடிசை வாழ் பகுதியினருக்கான கால்பந்து போட்டியில் மாணவ மாணவிகள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி அசத்தினர். இந்த போட்டி அரங்கேறியது குறித்து பார்க்கலாம். இந்தியாவில் கிரிக்கெட் ஒரு மதமாக பார்க்கப்பட்டாலும் அண்மை காலமாக கால்பந்தும் கோலச்சி வருவதை பார்க்க முடிகிறது. மாணவர்கள் இளைஞர்களின் பார்வை தற்போது கால்பந்து மீதும் பதிந்துள்ளது. அந்த வகையில் வடசென்னையில் வசிக்கும் குடிசை பகுதி மாணவ மாணவிகளிடம் கால்பந்து திறனை மேம்படுத்தும் நோக்கில் புதிய முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை சமூக பணி கல்லூரி மாணவர்கள் கருணாலயா சமூக நல அமைப்புடன் இணைந்து குடிசை பகுதி மாணவர்களின் திறனை வெளிக்கொண்டு வந்துள்ளனர். இதுக்கு வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் வந்துட்டு ஜனவரியிலேருந்து எங்களுடைய மாணவர்கள் வந்து நார்த்து மெட்ராஸில் வந்துட்டு சமூக பணி மேற்கொண்டாங்க. பல்வேறு சமூக பிரச்சனைகளை எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணாங்க. அப்படி மக்களை படிக்கும் போது மக்களோட பேசும்போது அங்கே இருக்கிற குழந்தைங்க வந்து நிறையா பேர் வந்துட்டு கால்பந்து ஃபுட்பால் விளையாடுறதுல வந்து சிறப்பாக இருக்கிறத கண்டிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதனால் கண்டிப்பாக இவங்களுக்கு இவங்க திறமையில வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கணும், வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினச்சி இந்த ஒரு சென்னை சேத்துப்பட்டில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் குடிசை வாழ் மாணவர்களுக்கான கால்பந்து போட்டி நடத்தப்பட்டது. மாணவர்கள் பிரிவில் 6 அணிகளும் மாணவிகள் பிரிவில் 4 அணிகளும் என்று மொத்தம் 130 பேர் பங்கேற்று தங்களது திறனை வெளிப்படுத்தினர். போட்டியின் முடிவில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பை சான்றிதழ்களுடன் மாணவர்களின் கல்வி தேவைக்கான பொருட்களும் வழங்கப்பட்டன. அத்துடன் இந்த போட்டியின் மூலம் தங்களின் தன்னம்பிக்கை அதிகரித்துள்ளதாக மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். நான் 10th முடிச்சிட்ட பிறகுதான் லீவ்ல கர்நாடகாலேருந்து ஃபுட்பால் மேட்ச் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. நிறைய டோர்னமெண்ட் விளையாடிருக்கேன். ஸ்காட்லாண்ட் போயிட்டு வேர்ல்டு கப்பு விளையாடிருக்கேன். இப்போ இந்த டோர்னமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஃபுட்பால்ன்றதை விட கரியரை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது ஃபுட்பால் விளையாடுறதுக்கு. என்னோடய எய்ம் அச்சீவ் வந்து இந்தியாவோட வேர்ல்டு கப் விளையாடணுன்னு ஆசை. ஒரிஜினல் வேர்ல்டு கப் விளையாடணுன்னு ஆசை. என்னோடய எய்ம் அச்சீவ்மெண்ட் வந்து ரொனால்டோ போல ஆகணும். அவரை விட ஒரு மடங்கு ரொம்ப பெரிய பிளேயர் ஆகணும்னு என்னோட ஆசை. குடிசை வாழ் பகுதியை சேர்ந்த ஏழ்மையான மாணவர்களிடையே கல்வியுடன் விளையாட்டுத் திறனையும் மேம்படுத்தும் இந்த முயற்சிக்கு பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. கருணாலயா சோஷியல் சர்வீஸ் சொசைட்டி மூலமாக ஸ்லம் மற்றும் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக இன்னைக்கு வந்து ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடக்குது. இதன் மூலமாக இவங்களுடைய இந்த துவக்கமானது மென்மேலும் தொடர வேண்டும் என்பதே இந்த வீரர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் நித்யா, நியூஸ் 18 தமிழ்நாடு.